ஹை காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேட்டில் த்ரோ திங்க வல்ல நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். சோ நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷனா காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனு எப்பயும் போல ஒரு வாய்ஸ் ஓவர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹெவன்லி ஃபிளேம் அப்சர்வ் பண்றதுக்கு மூணு அத்தியாவசியமான பொருட்கள் சியோயானுக்கு தேவைப்பட்டுச்சு. அதுல ரெண்டு பொருளை சியோயான் கண்டுபிடிச்சிட்டான். அப்புறம் கடைசியான பொருள் ஃபிஃப்த் லெவல்ல இருக்க பிளட் லோட்டஸ் எசன் பில். பொதுவா ஒரு பில்ல ரிஃபைன் பண்ணும்போது அந்த பில் 4th லெவலுக்கு மேல இருந்தாலே அதிலிருந்து வெளிப்படுற எனர்ஜி மத்த கல்டிவேட்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணும். அதே நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு பில் அடையறதுக்காக எல்லாரும் அவங்க உயிரையே பணைய வச்சு அந்த பில் அவங்க அடையறதுக்கு தயாரா இருப்பாங்க அப்படிங்கற மாதிரி அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் முடியுது. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவையும் மாஸ்டரையும் தான் காமிக்கறாங்க. ரெண்டு பேரும் அந்த பறக்குற ஷிப்புக்கு மேல உட்காந்து அப்படியே அந்த இடத்தை எல்லாம் பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. மாஸ்டர், கிட்டத்தட்ட ரெண்டு நாளா நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா இந்த பாலைவனம் பெருசா போய்கிட்டே இருக்கே, இன்னும் எவ்வளவு தூரம் தான் நம்ம போக வேண்டியது இருக்கு? யோ மாஸ்டர். யோ, ஆமா மாஸ்டர், நாம அந்த பிளட் லோட்டஸ் எசன் பில்ல ரிஃபைன் பண்றதுக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ட்டையும் நம்ம சேகரிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம இன்னும் நம்ம ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க, ஏ குட்டி பையா, இப்போ நீ என்ன சொல்ல வர, அந்த பிளட் லோட்டஸ் எசன் பில்ல என்ன ரிஃபைன் பண்ண சொல்றியா? மாஸ்டர், அதை முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கிட்டா அது நமக்கு தானே நல்லது. இப்ப சடனா நம்மளோட கையில ஹெவன்லி ஃபிளேம் கிடைச்சிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல உட்காந்து ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது பாருங்க. அதனாலதான் நான் இப்பயே சொல்றேன். இங்க பாரு குட்டி பையா, நாம இப்ப ரிஃபைன் பண்ண போறது ஹை கிரேடு 5th லெவல் பில். அப்படி இருக்கும் போது அதை ரிஃபைன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்கும். என்ன மாஸ்டர் சொல்றீங்க, 5th லெவல் பில்லா? இந்த ஒட்டுமொத்த ஜாமா எம்பியர்லயே பில் கிங்னு சொல்லப்படுற அவரால மட்டும்தான் 5th லெவல் பில்ல ரிஃபைன் பண்ண முடியும். அப்ப அதை கேட்ட மாஸ்டர் சொல்றாரு, அவனை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாத, சரி வா நம்ம போய் அதை ரிஃபைன் பண்ணலாம். அப்படியா, இந்த வந்துட்ட மாஸ்டர், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். சோ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அந்த பில்ல ரிஃபைன் பண்றதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம மாஸ்டரும் பில்ல ரிஃபைன் பண்றதுக்கு தயாரா இருக்காரு. ஹே குட்டி பையா, ஒரு ஹை கிரேட் பில்ல எப்படி ரிஃபைன் பண்ணணும் அப்படிங்கறத நான் பண்ற எல்லாத்தையும் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோ. சரி மாஸ்டர், நான் கவனமா பாத்துக்கிறேன். அப்ப நம்ம மாஸ்டரும் அவரோட ஹெவன்லி ஃபிளேமை வெளியெடுத்து அந்த பில்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிஃபைன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. நம்ம ஹீரோவும் அவர் பண்ற எல்லாத்தையும் அப்படியே கவனமா பாத்துக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆயிடுச்சு, இன்னும் நம்ம மாஸ்டர் அந்த பில்ல ரிஃபைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஹெவன்லி ஃபிளேமை பயன்படுத்தி இந்த பில்ல ரிஃபைன் பண்ணும் போது கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆயிடுச்சு. அப்படி பார்த்தா சாதாரண அல்கெமிஸ்ட் எல்லாம் அந்த பில்ல ரிஃபைன் பண்ண நினைச்சா அவங்களுக்கு எல்லாம் குறைஞ்சது 10 நாள் இல்ல அதுக்கு மேலேயே ஆகலாம். அப்ப சடனா நம்ம மாஸ்டரும், ஹே குட்டி பையா, பில் அதோட ஷேப்புக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அந்த பில்ல வைக்கிறதுக்காக பாட்டில் அப்படி எடுத்து வைக்கிறான். அப்ப அந்த பில்ல இருந்து வெளிவந்த எனர்ஜி அந்த இடம் முழுக்க அப்படியே பரவ, இதோட எனர்ஜிய அந்த ஷிப்ல இருந்த எல்லாருமே அப்படியே சென்ஸ் பண்றாங்க. ஏ குட்டி பையா, வெளியே போய் கதவை பாத்துக்கோ, இந்த பில்ல முழுமையா கம்ப்ளீட் பண்ண எனக்கு இன்னும் கொஞ்சம் நிமிடங்கள் தேவைப்படுது. அதை கேட்ட நம்ம ஹீரோ சரி மாஸ்டர் சொல்லிட்டு கதவுக்கு வெளியே வந்து பாதுகாப்பா நிக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த தேர்ட் லெவல் அல்கெமிஸ்ட், அவனோட அசிஸ்டன்ட், அப்புறம் இன்னொருத்தவன் மூணு பேர் அங்க வந்திருக்கானுங்க. அப்ப அந்த தேர்ட் லெவல் அல்கெமிஸ்ட் சொல்றான், சியோயான், நம்ம மறுபடியும் சந்திச்சிட்டோம். நாம போன வாட்டி பாத்துக்கிட்டப்ப நமக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, அதை விட்டு, ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல நீ செகண்ட் லெவல் அல்கெமிஸ்டா மாறுவேன்னு. அப்ப அந்த தேர்ட் லெவல் அல்கெமிஸ்ட் சொல்றான், ஆமா சியோயான், இப்ப உன்னோட அறையில இருந்து ஒரு பயங்கரமான எனர்ஜி வெளியே வந்துச்சுல, அதை நாங்க எல்லாருமே சென்ஸ் பண்ணோம். நாம இப்போ ஆயிரக்கணக்கான மைல் உயரத்துல பறந்து போய்கிட்டு இருக்கோம். உள்ள இருக்க அந்த பொருள்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது இங்க இருக்க எல்லாருக்கும் கஷ்டம் தானே. அப்ப அந்த இடத்துல இருக்க தொப்பி போட்டவன் சொல்றான், ஆமா அவர் சொல்றது சரிதான், அந்த பொருள்னால ஏதாவது ஆபத்து வரலாம், அதனால அந்த பொருளை எங்க கிட்டயே கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ சொல்றான், ஏண்டா இப்படி சுத்தி வளைச்சு பேசி என்ன சாகடிக்கிறீங்க, என்னோட மாஸ்டர் உள்ள இருக்காரு, அவர் இருக்கிற வரைக்கும் இந்த ஷிப்புக்கு எதுவும் ஆகாது, அதனால எங்களை தொந்தரவு பண்ணாம முதல்ல இங்க இருந்து கிளம்புறீங்களா, அப்படி இல்லனா பிரச்சனை உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல. அப்ப அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த தொப்பி போட்டவனும் அப்ப சடனா அவனோட ஃபிளேமை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை அப்படியே அட்டாக் பண்ண பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ பர்பிள் ஃபிளேமை பயன்படுத்தி அவனை அடிச்சு பறக்க விட அந்த இடமே அப்படியே கலவரமா மாறிக்கிட்டு இருக்கு. ஹீரோவை அங்க உள்ள எல்லாரையும் சும்மா அசால்ட்டா அடிச்சு பறக்க விட்டுகிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த தேர்ட் லெவல் அல்கெமிஸ்டோட அசிஸ்டன்ட போய் பாத்துக்கிட்டு இருக்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட அந்த தேர்ட் லெவல் அல்கெமிஸ்ட் நம்ம ஹீரோ ரூமோட கதவை உடைச்சிட்டு அவன் உள்ள போயிடறான். அதை பார்த்த ஹீரோவும் வேகமா அந்த இடத்துக்கு ஓடி போறான். ஆனா உள்ள போன அந்த தேர்ட் லெவல் அல்கெமிஸ்ட் அப்ப சடனா அந்த இடத்துல உடைச்சிக்கிட்டு வெளியே வந்து விழுவுறான். நம்ம மாஸ்டர் அப்படியே மாசா வெளியே வராரு, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஸ்டூடெண்ட் கிட்டே வந்து பிரச்சனை பண்ணிருந்திருப்பீங்க. அப்ப அந்த தேர்ட் லெவல் அல்கெமிஸ்டும் பயந்து போய் நம்ம மாஸ்டர் கிட்ட அப்படியே கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஐயோ மாஸ்டர், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நாங்க எங்களோட பாதுகாப்பை உறுதி பண்றதுக்காக தான் இப்படி பண்ணுங்க, மத்தபடி ஒண்ணு இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படியா, அப்படினா நீ இதுக்காக உள்ள வரலையா? ஐயோ மாஸ்டர், அப்படிலாம் ஒண்ணு இல்ல, உங்களோட பொருளுக்கு நான் போய் ஆசைப்பட முடியுமா? அப்ப அந்த தேர்ட் லெவல் அல்கெமிஸ்டும் அந்த இடத்துல அட்டாக் பண்றதுக்காக தயாராகிட்டு இருக்க. அதை பார்த்த நம்ம மாஸ்டரும், எனக்கு யாரு உயிரையும் எடுக்கிறதுல சுத்தமா விருப்பம் இல்ல, ஆனா நீ இந்த இடத்துல தப்பான மூவ் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்ட, அதனால எனக்கு வேற வழி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் அவரோட ஹெவன்லி ஃபிளேமை யூஸ் பண்ணி அவனோட சாம்பல் கூட இல்லாம ஆக்கிடுறாரு. அதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோவும் அப்படியே வாய பொளந்துறான். இதுதான் ஹெவன்லி ஃபிளேமோட சக்தியா? அந்த அல்கெமிஸ்ட்
ஃபோர்த் லெவல்ல நான் 2 கிராண்ட் மாஸ்டர் லெவல்ல இருந்திருப்பான். ஆனா அவனோட சாம்பல் கூட மிஞ்சல. எதுக்காக ஹெவன்லி ஃப்ளேம் இவ்ளோ பேர் அப்டேன் பண்ண துடிச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அப்ப அதே நேரத்துல மிச்சம் இருந்த ரெண்டு பேரையும் தான் காமிக்கிறானுங்க. அப்ப அந்த தொப்பி போட்டவனும் அந்த தேர்ட் லெவல் அல்கெமிஸ்டோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றான், இங்க பாரு, இப்ப இங்க இருந்து நம்ம தப்பிக்கணும்னா அவங்களை அட்டாக் பண்றதை தவிர நமக்கு வேற வழியே இல்ல. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். எப்படியாவது சியோ என்ன ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம். நான் முன்னாடி போறேன், நீ எனக்கு பின்னாடியாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் நம்ம சியோ என்ன அட்டாக் பண்றதுக்காக போறான். ஆனா அந்த தொப்பி போட்டவன் சடனா அந்த அசிஸ்டன்ட் பக்கத்துல வந்து அவனோட முதுகிலேயே குத்திடுறான். அடுத்தவன் நம்ம மாஸ்டர் கிட்ட வந்து, மாஸ்டர், நான் உங்களை ஃபாலோ பண்றதுக்கு தயாரா இருக்கேன், என்ன நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன உயிரோட மட்டும் விட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல பயங்கரமா கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம மாஸ்டரும் அவர்கிட்ட இருக்க அந்த பில்லை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. ஹே குட்டி பையா, அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத நீனே முடிவிடு, எனக்கு இப்படிப்பட்ட ஃபாலோவர் எல்லாம் தேவையே இல்ல. அப்புறம் இந்த உலகம் ரொம்பவும் ஆபத்தானது, அதுல மனிதர்களோட இதயத்தை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு முடியாத காரியம், அதனால நீ உன்னோட முடிவுகளை முன்கூட்டி எடுக்கலனா அதோட விளைவுகள் ரொம்பவும் மோசமா இருக்கும். அப்ப நம்ம மாஸ்டர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த தொப்பி போட்டவன் சட்டனா சிரிச்சுக்கிட்டே வந்து நம்ம ஹீரோ அப்படியே அட்டாக் பண்றான். அதனால அந்த இடத்துல மிகப்பெரிய வெடிப்பே ஏற்பட்டு அவங்க போய்கிட்டு இருந்த அந்த ஷிப் அப்படியே கீழே விழுந்துருது. சோ அடுத்த சீல பார்த்தா நம்ம ஹீரோ மாஸ்டரும் அந்த பாலைவனத்துல தான் அப்படியே நெருப்பு மூட்டி உட்காந்துருக்காங்க. மாஸ்டர், இந்த இடத்துல அதிகமான லிசார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, நானும் எத்தனையே தான் போட்டு தள்ளுறது. இங்க பாரு குட்டி பையா, இந்த பீஸ்ட் எல்லாம் ரொம்பவும் பயங்கரமானதுங்க, ஆனா ஹியூமன்ஸோட நேச்சரான துரோகத்தோட ஒப்பிடும் போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆமா மாஸ்டர், நீங்க சொல்றது சரிதான். ஏ குட்டி பையா, இப்ப நடந்த பிரச்சனையில நீ மனித இயல்போட மோசமான பக்கத்தை பத்தி நீ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். முக்கியமா இக்கட்டான சூழல்ல உன்னால நம்ப முடியாதவங்க மேல நீ கண்டிப்பா நம்பிக்கை வைக்காத. ஒரு உதாரணத்துக்கு அந்த ஷிப்ல இருந்த தேர்ட் லெவல் அல்கெமிஸ்டோட அசிஸ்டன்டையே எடுத்துக்கோ, அவன் அந்த இடத்துல நம்ப கூடாதவங்களை நம்பினான், அதனாலதான் அவன் அந்த இடத்துல முதுகிலேயே குத்தப்பட்டு இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமா மாஸ்டர், நீங்க சொல்றது சரிதான். இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நம்மளால சர்வைவ் ஆக முடியும். அப்ப அதை கேட்ட மாஸ்டரும் அப்படியே சிரிக்கிறாரு. சோ அடுத்த சீல்ல நம்ம ஹீரோ அந்த பாலைவனத்துல அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்க அப்ப அவனுக்கு எதுக்க அந்த யுன்சி பொண்ணு நிக்கிற மாதிரி தெரியுது. என்ன, யுன்சியா? ஆமா, அது யுன்சியே தான், யுன்சியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா அவகிட்ட ஓடி போறான். ஏ யுன்சி, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அப்படியே திருப்ப. ஆனா அப்ப டக்குனு அவன் நலன் யானா மாதிரி நம்ம ஹீரோட வயிற்றுல அப்படியே சுவாட சொருகிறா. அப்ப அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அப்படியே பதறி அடிச்சுட்டு கிளம்புறான். ஏ குட்டி பையா, என்ன கனவு கண்டியா? அந்த நலன் யானோட பேரை சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்த மாஸ்டர், ஒருவேளை நான் அந்த 3 இயர் அக்ரிமெண்ட்ல தோத்து போயிட்டா நான் அந்த இடத்துல என்னோட கண்ணியத்தை மட்டும் எடுக்க மாட்டேன், அதுக்கப்புறம் என்னோட கிளானோட நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏ குட்டி பையா, நீ கவலைப்படாத, நீ முதல்ல அந்த நலன் யான் உன்னை விட ஸ்ட்ராங்கானவன் நினைக்கிறத முதல்ல நிறுத்து. நீ ஒவ்வொரு முறை உன்னோட சுவாட தூக்கும் போதும் உன்னோட இதயத்துல எந்த ஒரு குழப்பமும் இருக்க கூடாது. எதுக்காக சுவாட தூக்குனியோ அந்த விஷயத்துல நீ ரொம்ப உறுதியா இருக்கணும், அதனால நீ இப்ப ஏமல நம்பிக்கை வை. ஏன்னா நான் உன்னை என்னோட ஸ்டூடெண்டா தேர்ந்தெடுத்திருக்கேன், அந்த 3 இயர் அக்ரிமெண்ட்டுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் இருக்கு. அப்போ அந்த இடத்துல அந்த நலன் யான் உன்னையும் உன் அப்பாவையும் அசிங்கப்படுத்தினா, ஆனா இப்போ நீ உன்னோட கண்ணியத்தை திரும்ப பெறதுக்கான நேரம் இது அப்படிங்கிற மாதிரி நம்ம மாஸ்டர் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அதை கேட்ட ஹீரோவும், மாஸ்டர், உங்களோட கைடன்ஸ்க்கு ரொம்பவும் நன்றி மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவருக்கு முன்னாடி தலை வணங்கி அப்படியே மரியாதை செலுத்துறான். அதை பார்த்து நம்ம மாஸ்டர் அப்படியே சந்தோஷப்படுறாரு. சோ அப்படியே அந்த இடத்துல சீன் கட் ஆக அடுத்த நாள் காலையில தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அந்த பாலைவனத்துல அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பாலைவனத்தோட நடுப்பகுதியில ஏதோ ஒரு வீடு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப அதை பார்த்து நம்ம ஹீரோவும் அதுக்கு பக்கத்துல போய் என்னன்னு பாக்குறான். என்ன அப்படின்னா, இது உண்மையாவே ஒரு வீடு தானா? நான் கூட இந்த தூரத்துல இருந்து பார்த்ததும் இது ஏதோ பாலைவனத்தோட ஒரு ஹாலுசினேஷனா தான் இருக்கும்னு நினைச்சேன். அப்ப மாஸ்டர் சொல்றாரு, ஏ குட்டி பையா, இந்த இடத்துல நம்மளால இந்த டேகர் பாலைவனத்தோட மேப்பை வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நமக்கு தேவையான தண்ணீரை சேகரிச்சுட்டு நம்ம சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து கிளம்பி ஆகணும். ஏன்னா ஸ்னேக் ட்ரைப்பை சேர்ந்தவங்க கிட்ட மாட்டினா அது நமக்கு தான் பிரச்சனை. என்ன அப்படின்னா, இந்த பாலைவனத்துல ஸ்னேக் ட்ரைப்பை சேர்ந்தவங்களும் இருக்காங்களா என்ன? ஆமா, இந்த டேகர் பாலைவனத்துல ஸ்னேக் ட்ரைப்பை சேர்ந்தவங்களும் ஒரு சில இடங்கள்ல வசிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க நமக்கு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்டா இல்லனாலும் அவங்க பாய்சனை பயன்படுத்துறதுல ரொம்பவும் திறமசாலிங்க. அதனால நாம இந்த பாலைவனத்துல இருக்கிற வரைக்கும் ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கிறது நமக்கு நல்லது. நம்ம மாஸ்டர் சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்குள்ள போறான். அப்ப அந்த இடத்துக்குள்ள ஒரு வயசானவர் இருக்காரு. ஐயா ஒரு நிமிஷம், நான் இந்த இடத்துக்கு இந்த பாலைவனத்தோட மேப்பை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன், உங்களை பார்த்தா ஏதோ பிஸியா இருக்க மாதிரி தெரியுது. சரி அப்படின்னா நானே போய் மேப்பை பார்த்து எடுத்துக்கிறேன். அப்ப நம்ம ஹீரோவா அந்த இடத்துல இருக்க எல்லா மேப்பையும் எப்படி செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவுக்கு அந்த இடத்துல ஒரு மேப்போட சின்ன பீஸ் கிடைக்குது. அந்த மேப்போட பீஸ பார்த்ததும் நம்ம ஹீரோவும் மாஸ்டரும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்னது இது, ஹெவன்லி ஃப்ளேம் இருக்கிற இடத்துக்கான பாதி மேப்போட பீஸா? அப்ப நம்ம மாஸ்டர் சொல்றாரு, ஏ குட்டி பையா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான்டா, ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஹெவன்லி ஃப்ளேம் இருக்கிற இடத்துக்கான மேப்போட பீஸ் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்ப அதே நேரத்துல அந்த இடத்துல இருந்த பெரியவர் நம்ம ஹீரோ கிட்ட தான் பேசுறாரு. ஒரு நிமிஷம், நீங்க இந்த இடத்துக்கு இந்த டேகர் பாலைவனத்தோட மேப்பை
வாங்குறதுக்காக தானே வந்திருக்கீங்க? ஆமா, அதுக்காக தான் வந்திருக்கேன். ஆனா இந்த இடத்துல இந்த மேப்போட பீஸ் இருக்கிறத பார்த்தேன். இந்த மேப்போட மத்த பகுதிகள்லாம் உங்ககிட்ட தான் இருக்கா என்ன? அப்ப அதெல்லாம் கேட்ட அந்த பெரியவரும் நம்ம ஹீரோவை பார்த்து தான் கேக்குறாரு. இங்க பாரு தம்பி, நீ இதுக்கு முன்னாடி இந்த மேப்பை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா என்ன? இல்ல இல்ல, நான் இதுக்கு முன்னாடி இந்த மேப்போட பீஸ் எல்லாம் ஏலத்துல தான் பாத்திருக்கேன். அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். அப்புறம் பெரியவரே, இந்த மேப்போட பீஸ் உங்களுக்கு எந்த இடத்துல கிடைச்சதுன்னு என்கிட்ட உங்களால சொல்ல முடியுமா? அதுவா, இந்த மேப்போட பீஸ நான் பாலைவனத்துல இருந்து தான் தோண்டி எடுத்தேன். அப்புறம் பெரியவரே, இந்த மேப்போட பீஸ நானே வாங்கிக்கிறேன். இதுக்கு நான் எவ்வளவு விலை கொடுக்க வேணாலும் தயாரா இருக்கேன். இங்க பாரு தம்பி, அந்த மேப்பு விற்பனைக்கு இல்ல, அதனால நீ அந்த மேப்போட பீஸ அந்த இடத்துலயே வச்சுட்டு உன்னால இந்த இடத்துல இருந்து அந்த மேப்போட பீஸ வெளியே கொண்டுட்டு போக முடியாது. ஓ அப்படியா? ஆனா இந்த மேப்போட பீஸ் எனக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஒருவேளை நீங்க இதை என்கிட்ட கொடுக்கலனாலும் நான் கண்டிப்பா இதை இங்கிருந்து வெளியே எடுத்துட்டு தான் போக போறேன். அப்ப அதை கேட்ட அந்த பெரியவரும் சடனா அந்த இடத்துல அவரோட பவரை யூஸ் பண்றாரு. அவரோட உடம்புக்குள்ள இருந்து அப்படியே ஐஸ் எனர்ஜி எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறான். சோ இதோட இந்த எபிசோட் முடிது நண்பா. இந்த எபிசோடு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷனா காமிக்கும். சரி, நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.